பிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இறையருளும் குருவுரளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் முதல் தந்திரத்தில் உபதேசம் என்கிற அதிகாரத்தில் மூன்று பாடலை பார்த்தோம் இப்போது நான்காவது பாடல் இது ஒரு முக்கியமான பாடல் ஏனென்றால் இன்றைக்கு சித்தர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வேட்கை அவா பொதுமக்கள்கிட்ட இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் இப்போ இல்லை இந்தியாவில் சித்தர்கள் ரொம்ப அதிகமாகிட்டாங்க யாராவது சடைமுடியோடு இருந்தால் விபூதி பூசி இருந்தால் உடனே எல்லாம் சித்தர் என்கிறார்கள் சித்தர் என்பது தமிழில் அறிவர்னு பேர் சங்க இலக்கியம் அறிவர் தேயம் என்று சொல்கிறது உரையாசி நச்சினாருக்கணையில் கலச யோனிகளாக பிறந்த அகத்தியின் முதலாக அறிவர் என்று சொல்கிறார் அவங்களுக்கு என்ன தகுதி என்றால் மெய்ப்பொருளை உணர்ந்தவர்கள் காலம் கடந்தவர்கள் முழுது உணர்ந்தவர்கள் என்று நச்சினார்கணியில் உரை வகுக்கிறார் சங்க இலக்கியத்திலே சித்தர்களை பற்றி வருகிறது நம்ம அதை பின்னாடி பார்ப்போம் இந்த பாடல் எடுத்த உடனே யார் சித்தர் என்று சொல்கிறார் எங்கே நான் என்னுடைய நாற்பது ஆண்டு கால இந்த மேடை அனுபவத்தில் மக்கள் கேட்கிறார்கள் பாடலை புரிந்து கொள்கிறார்கள் நம்புவதே இல்லை அதுதான் வருத்தத்துக்குரிய செய்தி ஒன்று நீங்கள் திருமந்தரத்தை நம்பினார் அவர் சொல்வதை கேட்க நம்பணும் இல்லை பெரியவங்களை வணங்குறீங்க அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிறீங்க அவங்க சொல்கிறது எதையுமே நம்புவதில்லை என்றால் கேட்பதால் என்ன பலன் படிப்பதால் என்ன பலன் நெல்லு குத்தி கை கைவழிச்சா பரவாயில்ல அரிசியாவது கிடைக்கும் பொங்கி சாப்பிட்லாம் உமி குத்தி யாருக்கு என்ன லாபம் இன்றைக்கு மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் திருமூலர் சொல்கிறார் யார் சித்தர் உடை அல்ல தோற்றம் அல்ல அவர்கள் செய்வது அல்ல சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் நூற்றி இருபத்தஞ்சாவது பாடு சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சந்தமும் சத்த முடிவும் தம்முட்கொண்டோர் கொண்டோர் நித்தர் நிமலர் நிராமையர் நீல்பர முத்தர் த முத்தி முதல் முப்பத்தி ஆறு விளக்கம் கொடுத்தார் யார் சித்தர்னு சொல்கிறார் சித்தருக்கு என்ன இலக்கணம் எடுத்த உடனே முதலடியே சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர்ன்றார் என்ன அது சிவலோகத்தை இங்கே பார்க்குறதா யார் சொல்கிறது எப்படி சார் உயிரோடு இருக்கப்போ செத்தப்புற பாடத்தானே சார் செத்த பிறகு தான் தெரியும் செட்டியார் வாழும்னு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது அப்படின்னா என்ன பொருள் ஒரு செத்தர்வு படம் தான் அவர் யார் பத்து பேர் ஐயோ புண்ணியமாக போயிட்டானே இந்த கதறினால் அவர் சொர்க்கத்துக்கு போகிறார் நல்லா போய் சேர்ந்தார்ல அப்பா இனிமேல் இந்த ஊர் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு பத்து பேர் பேசுனேன் அவர் நரகத்துக்கு போகிறார் பொருள் வேறு ஒன்றும் இல்லை டாக்குமெண்ட் எவிடன்ஸ் நீங்களே கண்ணால் உலகத்தில் பிரச்சமாக தெருவில் போகிறவங்க பேசுகிறத கேட்டுக்கலாம் சரி இப்போ சித்தர் சிவலோகம் தரிசித்தார் என்றால் மணிக்குவாஸ் சொல்கிறார் செத்தேன் என்றால் சிரியாரோ நான் செத்து போயிட்டால் என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்களா அப்போ என்ன உயிரோடு இருக்கிற பொழுதே நாள்தோறும் நீங்கள் சிவலோகம் வைகுண்டம் கைலாயம் சென்று வருகிற பயிற்சி இருக்கணும் அப்படி யார் பயிற்சி பெற்றாரோ அவர் தான் சித்தர் சும்மா இங்கே உட்காந்துக்கிட்டு தத்துவம் பேசி பலன் இல்லை நாடகம் ஆடி பலன் இல்லை பேசுவதனால் பலன் இல்லை நீங்கள் அமர்ந்த இடத்தில் தினந்தோறும் கைலாயம் தினந்தோறும் சிவலோகம் தினந்தோறும் வைகுண்டம் சென்று வருகிற பயிற்சி இருந்தால் அவர் தான் சித்தர் நான் சொல்லலிங்கய்யா திருமூலர் சொல்கிறார் உபதேசத்தில் சொல்கிறார் சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோம் அப்படியா உயிரோடு இருக்கிற பொழுது போக முடியுமா சிவலோகத்துக்கு மகாகவி பாரதியார் சொல்கிறார் அறுபத்தாறு என்ற தலைப்பில் சொல்கிறார் செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்பார் அவர் பித்த மனிதர் அவர் உரை பேயுரையாம் என்று ஊதேடா சங்கு இத்தரை மீதினில் இப்பொழுதே முக்தி வாய்த்தது என்று ஊதேடா சங்கு மகாகவி பாரதியார் சொல்கிறார் அப்போ சித்தராணி இங்கே இருக்கிறீங்கன்னா இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுதே அந்த சிவலோகத்துக்கு போயிட்டு வர பயிற்சிருக்கணும் இதில் என்ன சிக்கல்னால் நம்ம கற்பனை நிறைய வச்சிருக்கோம் நிறைய கதை பண்ணியிருக்கோம் சிவலோகம்னா எங்கேயோ பத்தாயிரம் மைலுக்கு மேலே ஒன்று இருக்குது அது பூமி மேலே ஒரு இடம் போல இருக்குது அவங்க சிவருபானம் போல இருக்குது நாம் அங்கே போய்ட்டு வரணும்னு நினைக்கிறாங்க வைகுண்டம்னால் அது ஏதோ ஒரு ஒரு கிரகம் மாதிரி இருக்கும்போது இருக்குது அங்கே திருமால் பார்க்கடல் இருக்கும் பொழுது அங்கே பள்ளி கொண்டு இருப்பார் ஆதிசன் இவையெல்லாம் கற்பனை சிவலோகம் என்பது உங்களுக்குள்ள தான் வைகுண்டம் என்பது உங்களுக்குள்ளே தான் அது எது என்று ஒரு மெய்குருவான் காட்டி பொழுது தான் அந்த வைகுண்டம் அதில் இருக்கிற பார்க்கடல் அங்கே திருமால் எப்படி பள்ளி கொண்டிருக்கிறார் என்று நமக்கு அப்போது தான் தெரியும் அதை தெரிந்து கொள்ளாத அண்ணியில் தெரிந்து கொள்ளாத நிலையில் கோடி நூல்களை நீங்கள் படித்தாலும் பேசினாலும் எந்தவித பலனையும் நீங்கள் அடையவே முடியாது அவர் சொல்கிறார் நான் சொல்ல திருமலர் சொல்கிறார் சித்தர் சிவலோகம் வாழ்கிற தரிசித்தார் அவங்களுக்கு என்ன தகுதியா சத்தமும் சத்த முடிவும் கொண்டோர் நாதத்தையும் நாதாந்தத்தையும் தம்முள் கொண்டோர் நான் முன்பே பல முறை நாத பிரம்மம் இறைவன் நாதமாக இருக்கிறான் நாதமாக இருக்கிற ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே அப்பன் அந்த நாதமாக ஓசையாக இருக்கிறவர் தான் சிவபிரமான் அந்த ஓசை சவுண்ட் அதிலிருந்து வருவது தான் லைட் அதிலிருந்து பிரிவது தான் சக்தி உமை அர்த்தநாரிஷன் அந்த சக்தியிலிருந்து தான் அப்புறம் சங்கரநாராயணன் வருகிறார் அது அவருடைய தொப்புள் கமலத்திலிருந்து தான் பிரம்ம வர்றார் எல்லாம் ஒன்றிலிருந்து ஒன்றாக விரிந்து கொண்டே போகும் ஒடுக்கம் வருகிற பொழுது பிரளயம் வருகிற பொழுது எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுக்குள்ளே நான் முன்பே சொல்லியிருக்கேன் படிக்குள்ளே ஒரு படிக்குள்ளே அரைப்படி காப்படி முக்கா அரிக்கா படி விரித்து வச்சால் பத்து உருப்படி இருக்கும் அதே மாதிரி தான் மெய்ஞானமும் சிவம் என்கிற அந்த நாதத்துக்குள்ளே தான் பொரிந்திருக்கு நாத பிரம்மம் நாத விந்து கலாதீத நமோ நம அருகநாதர் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன தகுதியாக மூணாவது வைப்பார் நித்தர் நிமலர் நிராமையர் நீல்பர அதாவது அழிவற்றவர் குற்றமற்றவர் தூய்மையானவர்கள் சித்தர்கள் அழிவற்றவர்கள் குற்றமற்றவர்கள் தூய்மையானவர்கள் என்றும் இருப்பவர்கள் அவர்கள் தான் முத்தர் முக்தர் விடுதலை பெற்றவர்கள் முக்தி பெற்றார் என்ன அர்த்தம் நம்ம இருக்கிறோம் எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டிருக்கோம் ஒரு காஃபி ஆசையை விட முடியுதா போண்டா பஜ்ஜி விட முடியலையே இப்படி ஓராயிரம் ஆசை வச்சுக்கிட்டு துணிக்கிற அவஸ்தை ஒவ்வொருத்தர் என்ன கோவப்படுறான் ஹோட்டலில் போய் ஓட்டலே தவசம் பண்ணுறான் அவன் கேட்ட பரோட்டா கிடைக்கலன்னு டிவியில் நான் பார்த்தேன் அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் துன்பப்பட்டு துன்பப்பட்டு உங்களையும் வருத்தி கொண்டு எதிரில் இருக்கிறவங்களையும் குடும்பத்தாரையும் வருத்துறீங்க முத்தர்னா என்ன இதில் எல்லாம் விடுதலை பெற்று அமைதியா மூன்றாம் மனிதராக எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவார் எதுலேயும் அவர் அவருடைய மனம் சிக்காது அப்படி மூன்றாம் மனிதராக எல்லா பொருள்களிலிருந்து விடுதலை பெற்று பார்க்கணும் அதாவது நமக்கு தெரிந்தது அதான் ஐயா ஜே கிருஷ்ணமூர்த்தி பேரறிஞர் ஞானி ஜே கிருஷ்ணமூர்த்தி அறிந்ததனின்றும் விடுதலைன்னு ஒரு புத்தகம் இருக்கு ஃப்ரீடம் ஃப்ரம் நோன் நீங்கள் எதெல்லாம் இது வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதிலிருந்தெல்லாம் விட்டு விலகணும் கழலணும் நம்ம நம்மளால் எதுலேயும் கழல முடியல அது மட்டும் இல்லை இன்னும் புதுசு புதுசாக எண்பது வயசில் புதுசு புதுசாக உறவை வளர்த்துக்கிறார் புதுசு புதுசாக உங்களுக்கும் போய் மாட்டிக்கிறார் ஆயிரம் வருஷம் சார் ஏன் அதில் போய் மாற்றுங்க நீங்கள் விழுகுங்க விலகுங்க விடுதலை பெறுங்கள் அதுதான் முக்தி முக்திக்கு ஞானத்துக்கு என்ன பொருள் எல்லாத்துலேயும் விடுதலை பெறும் இன்பத்தில் இன்புறாமலும் துன்பத்தில் துன்புறாமலும் இருக்கிற மனநிலைக்கு பேர் ஞானம் அதுதான் சொல்கிறார் முக்தர் முக்தி முதல் முப்பத்தாறு இந்த முக்தி அடைந்தவங்க முப்பத்தாறு தத்துவங்களை தெரிந்து உணர்ந்து விடுதலை பெற்றிருப்பாங்க முப்பத்தாறு தத்துவம் என்ன ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு வித்யா தத்துவம் ஏழு தத்துவம் ஐந்து மொத்தம் முப்பத்தாறு தத்துவம் இதுதான் பேசிக் அடிப்படை முப்பத்தாறு தொண்ணூத்தாறாக விரியும் இப்போ நீங்கள் சைவ சித்தாந்தம் என்று தனியாக வகுப்பு போனீங்கன்னா முதல்ல முப்பத்தாறை விளக்கிட்டு அப்புறம் தொண்ணூத்தாறு விளக்குவாங்க அதனால் இந்த முப்பத்தாறு தத்துவத்தை கடந்து விடுதலை பெற்ற முத்தர்களெல்லாம் குற்றமற்றவர்கள் என்றும் இருப்பவர்கள் தூய்மையானவர்கள் அழிவற்றவர்கள் இவர்கள் நாதத்தின் ஒட்டுமொத்த நாதாந்தத்தை இந்த ஆறு அந்த பின்னாடி சொல்ல போகிறார் எட்டாந்தந்தம்னு நினைக்கிறேன் நாதாந்தம் கலாந்தம் போதாந்தம் இதெல்லாம் ஒரு ஆறு அந்தங்களை சொல்ல போகிறார் ஆறு ஆதாரங்களை தான் விரித்து திருமணம் சொல்லியிருக்கிறார் அது பின்னாடி ஏழு எட்டு வருபோது அவற்றையெல்லாம் பேசலாம் அந்த நாதாந்தம் தான் உயர்ந்தது நாதாந்தத்தையும் கடந்து இறைநிலையை பெற்றவர்கள் இறைவர்கள் அதில் மிக முக்கியமானது மெய் உணர்வாளர் நச்சினா இருக்கே சொல்ல சித்தருக்கு அறிவர்னு பேர் ஒரு நிமிடத்தில் உங்களுக்கு விஷயத்தை சொல்கிறேன் குறுந்தொகில் ஒரு பாட்டு தோ தோழி கவலைப்பட்டுக்கிட்ட தலைவர் சொல்ல ஏன் கவலைப்படுற என்ன உங்கள் தலைவர் என்ன பெரிய சித்தரா வானத்தில் எங்கேயா பறந்து போயிருப்பாரா பூமிங்கீழ புதையொண்டு இருப்பாரா கடலுக்கு இல்லையா உள்ளேயே உட்காந்துருப்பார் அவர் நம்மளை போல மனிதர் தான் பிடிச்சிடலாம் இங்கே தான் இருப்பார் கவலைப்படாதே அப்போ சித்தருக்கு என்ன இலக்கணும் குருந்தொக பாட்டை சொல்லுது நச்சினக உரையில் சொல்கிறார் எனவே அந்த சித்தர்கள் மூவாயிரம் ஆண்டுகளாக தமிழ் இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள் அந்த சித்தர் அருமையை திருமூலர் சொல்லியிருக்கிறார் சித்தத்தை வென்றவர்கள் சித்தர்கள் சித்தர்களாக வாழ்வோம் வணக்கம்